வணக்கம். இன்னைக்கு வெட்னஸ்டே August 16. இன்னைக்கு பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரியே அந்த பிக் பாஸோட புது கண்டஸ்டன்ட் அவங்களோட என்ட்ரியை வந்து காட்டுறாங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், பிக் பாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆக போகிற புது கண்டஸ்டன்ட் வந்து ஆக்ட்ரஸ் சுஜா அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் இந்த ப்ரோமோவை நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிடாரிலேருந்து வண்டியில் நெல் வரும் பாட்டை வந்து போடுறாங்க. ஸோ கிடாரி படத்தில் நடித்த ஆக்ட்ரஸ் சுஜா அப்படிங்கிறது இதுலேருந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ப்ரோமோலேயே நாங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனிவேஸ் இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோடும் பாருங்க. அது ஆக்டர் சுஜா அப்படின்னு உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் ஆனவொன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறோம். ஸோ இந்த ப்ரோமோல வேற என்ன காட்டுறாங்கன்னா, சுஜா உள்ள என்டர் ஆனவொன்னே பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரீசா கிட்ட கன்னடாவில் பேசுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஆனால் நம்ம காயத்ரியோட காலில் விடுறாங்க. என்னடா இவங்களும் காயத்ரியோட அடிமை போல இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம், அதுதான் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரியும் ஜூலியும் வந்து கிழக்கின்னு கிழிச்சிருப்பாங்க. அந்த இன்டர்வியூ பார்த்து தான் பிக் பாஸ் வந்து இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பாக இருக்குது. அந்த இன்டர்வியூவோட லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அந்த லிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சுஜா எப்படிப்பட்ட ஆள், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவங்களோட என்ட்ரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். நன்றி, வணக்கம்.